திறப்புக்குள்ளாகும் மிக நீண்ட கடல் பாலம். ஆனால் ஆட்டோக்கு அனுமதி கிடையாதா? அந்த பாலத்தில் இத்தனை வேகத்தில் தான் செல்ல வேண்டுமா? இந்தியாவின் மிகப்பெரிய நீண்ட கடல் பாலம் என்ற சிறப்பை பெற்றிருக்கிறது அடல் சேது பாலம். மும்பையில் புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கும் மும்பையின் அடல் சேது பாலம், அதன் நீளம் 22 கிலோமீட்டர். இந்தியாவின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், மேம்படுத்துதல் என நாடு முழுவதும் பணிகள் துரிதமாக நடந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயியின் பெயரிடப்பட்ட அடல் சேது என்ற கடல் பாலமும் மிக பிரம்மாண்டமாக ஆச்சரியப்படத்தக்க வகையில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்புக்கு உள்ளாகி மக்களின் பயன்பாட்டுக்கு வருகிறது. மும்பையில் உள்ள தீவு நகரான சேவரியில் இருந்து ராய்காட் மாவட்டம் உரான் தாலுகாவில் உள்ள நவாசேவாவில் இந்த பாலம் முடிவடைகிறது. இந்த திட்டத்திற்கான மொத்த செலவு 18,000 கோடியாம். உலகளவில் கணக்கிட்டால் இது 7வது மிக நீளமான பாலம் என்ற சிறப்பையும் பெற்றிருக்கிறது. இந்த பாலத்தில் 6 வழித்தடங்கள் உள்ளன. சரி, இந்த பாலத்தில் எவ்வளவு வேகத்தில் செல்ல வேண்டும் என்ற விவரத்தை பார்ப்போம். இந்த பாலத்தில் 4 சக்கர வாகனங்களுக்கான அதிகபட்ச வேக வரம்பு 100 கிலோமீட்டராம். இந்த பாலத்தில் பைக், ஆட்டோக்கள், டிராக்டர்கள் செல்லக்கூடாதாம். கார்கள், டாக்ஸிகள், இலகுரக மோட்டார் வாகனங்கள், மினி பேருந்துகள் மற்றும் பேருந்துகள் போன்ற வாகனங்கள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கலாமாம். ஆனாலும் அந்த பாலத்தின் மீது ஏறும் போதும் இறங்கும் போதும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்ல வேண்டுமாம். பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்படும் அடல் சேது மும்பை நவி மும்பை இடையேயான பயண தூரத்தை 20 நிமிடங்களை குறைத்து தற்போது 2 நகரங்களையும் இணைக்க பயண தூரம் 2 மணி நேரம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.